ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த இடரில் வந்தாலும் ஆண்டவரே எந்த நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதற்கென்ற ஒரு வழி ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்கே எங்கள் துதி பலிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே நோடு கூட சேர்ந்து சொல்லுங்க வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே கரங்களை உயர்த்தி என்ன கலங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பே செய்வாரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன் கூட சேர்ந்து கண்ணில் உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே என்னோட கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே வானத்தையும் ஆண்டவரே பூமியும் உண்டாக்கின எனக்கு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்பா உம்மிடத்திலிருந்து உதவி வரும் ஆண்டவரே எத்தனை பேர் நிச்சயத்தோடு பாடுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது ஹல்லேலூயா வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே நிலை மாறி புவி அகண்டினும் மாறிடுமா ஒரு கிருபை என்னாலும் அந்த ஒரே ஆறுதல் எனக்கு அவர் ஒருவர் மாத்திரம் எத்தனை சொல்றீங்க இந்த மாலை வேளையில அந்த ஒரே ஒரு வேலை எங்களுக்கு ஆறுதல் அந்த ஒரே ஹல்லேலூயா மலைகள் பெயர்ந்தகரிடினும் நிலை மாறி புவி அகண்டினும் மலைகள் பெயர்ந்தகரிடினும் நிலை மாறி புவி அகரினும் மாறிடுபாவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே கவிச்சு சொல்லுங்க மாறிடுமோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் கடல் உச்சாமல் தட்டி எல்லாரும் கரமே தட்டுங்க ஹல்லேலூயா என் கண்களை ஏறெடுப்பேன் மீண்டும் சொல்லுங்க எனக்கு ஒத்தாசை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் என் காலை என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் இஸ்ரவேலை காக்கும் தேவன் நம்மகன்
அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாற பக்கத்தின் நிழல் அவரே வலுவாமல் காப்பர் ஒருவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது அல்லேலூயா ஹ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் உணர்ந்து நிச்சயத்தோடு பாடுவோம் கரம் தட்டி உற்சாகமாக பாடுங்க அல்லேலூயா வலப்பக்கத்தில் நிழல் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே வாழுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கொத்தாசை வரும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் சொல்லுங்க எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனே உமக்கே எங்கள் ஆராதனை எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாரும் எழுந்திருப்போமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா வானமும் பூமியும் படைத்த வானமும் பூமியும் படைத்த கரங்க உச்சாம தட்டி வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே கரங்க உயர்த்தி அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அல்லேலூயா அவனே நம்ம கண்ணோக்கமா இருக்கிறார் அல்லேலூயா என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கோடு சொல்லுங்க என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் துதி ஆண்டவரே
சொல்லுங்க
மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. அல்லேலூயா, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளனே, உம்மை மறவே. மகளிர பாடல் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோட பேசினதுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை நிலை ஆண்டவரே, நிறைவேற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கவலைகள் பெருகி ஆண்டவரே நாங்கள் கலங்கும் போது ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்த என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசாலத்தில் வைத்திரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை நினைவித்து ஆண்டவரே இம்மட்டும் நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி தகப்பனே ஹாலேலூயா ஹாலேலூயா எங்களை தேற்றுகிற தேவன் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே எங்களோடு பேசினதுக்காய் நன்றி தகப்பனே எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திர ஹாலேலூயா 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 நீர் ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே எங்களை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஆமென் கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்திரு உம்மை அன்பினா ஹாலேலூயா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தி உம்மன்பினா கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தி சருக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினா கால்கள் சருக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினா கடைசியாக கடலில் உயர்ந்து சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உமை மறவே மீண்டும் சொல்லுங்க மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உமை மறவே ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே எங்களோட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆராதனையில் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஆண்டவர் உங்களுக்கு பிரசன்னத்தை எங்கள் மேல் ஊட்டினதுக்காய் நன்றி தகப்பனே நீரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மீதியான வேலையில் ஆண்டவரே நீர் பிரசன்னம் ஆண்ட ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் நம்முடைய ஆபியங்கள் மேல் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க மீட்பேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே தொடர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் தொடர்ந்து ஜபத்தின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்கள் எங்கதான காரியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து ஜபித்து கொண்டே வருகிறோம் ஆத்மாவில் தேவ பலனை பெறுகிறோம் நாம் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது ஆத்மாவிலே நமக்கு பலன் உண்டாகும் சங்கீதம் 138:3 சாம் நம்பர் 138:3 முன்னால் வாங்க எல்லாரும் இங்கே வாங்க எவ்வளோ இடம் இருக்கு முன்னால் ஆண்கள் முன்னால் வாங்க எவ்வளோ இடம் இருக்கு எல்லோரும் பின்னால் போயிட்டீங்கன்னா எப்படி முன்னால் வாங்க எல்லோரும் கொஞ்சம் முன்னால் வந்து உட்காருங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்க சங்கீதம் 138:3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை என்னப்படுத்தினீர் தைரியப்படுத்தினீர் அல்லேலூயா சரி அதாவது நம்முடைய இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த வசனத்தில் ஒன்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் எப்படி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் ஆத்மாவிற்குள்ளே ஆண்டவர் ஒரு தைரியத்தை தருகிறார் அல்லேலூயா வசனத்தை நல்ல மனசில் வச்சுக்கிட்டோம் ஆண்டவரே நான் ஜெபிக்கும்போது என்னுடைய ஆத்மாவிற்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது என் ஆத்மாவிற்குள்ளே உம்மை நான் அதிகமாக தேடக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நீ தருகிறீர் அப்படின்னு முதல்ல நம்பணும் முதல்ல நீங்கள் ஆண்டவரை கூப்பிடணும் கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஆத்மாவிலே பலன் தந்து நம்ம என்ன செய்வாராம் தைரியப்படுத்துவார் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நிறைய விண்ணப்பங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம்
அவர் நிறைய விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது சில விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட வைப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு பதில் கொடுத்து விட்டீர், நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, ஆனால் நான் பலனற்று தைரியம் இல்லாமல் இருக்கிறேன். அப்படி தைரியம் இல்லாமல் இருக்கும்போது நீர் எனக்கு தைரியப்படுத்துகிறீர். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடங்களில் நல்ல முழங்கல் படிக்கிட்டோம், அமர்ந்தோம், ஆண்டவருடைய சமூகத்தை சொல்ல, ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்போது எங்கள் ஆத்மாவிற்குள்ளே ஒரு தைரியம் உண்டாக வேண்டுமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கூப்பிடுதலுக்கெல்லாம் நீர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறீர் அப்பா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்களுடைய கூப்பிடுதல் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் தருகிறீர். சொல்லுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களில் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடணும், ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள் நீர், மறு உத்தரவு அருள் நீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர், எங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, எங்கள் ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எங்கள் ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக தரித்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மாம்சமான யாவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறீர். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஓ ராபா நா ஷதுலா பக்கதுனி மியா ரபா. நல்ல உற்சாகத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் தாரும். நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதில் வரட்டும். ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கு பதில் வரட்டும். தேவ பக்தர்களாகிய வேதத்தில் வாசிக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்கள், ஆவிக்குரிய முன்னோர்கள், ஆண்டவர் எங்கள் முற்பிதாக்கள், ஆண்டவரே பூர்வ காலத்தில் இருந்தவர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவரே நீ அவர்களுக்கு பதில் கொடுத்தீர், அவருடைய ஜெபத்தை நீர் கேட்டீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டறலாம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி. When I call you answer me. ஆண்டவரே, நான் கூப்பிட்ட பொழுது எங்களுக்கு பதில் தந்தீர். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு நீ பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பதில் இல்லாத ஜெபம் என்று ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் அதுதானதற்கு பதில் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. இக்கட்டான நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறதை நம்மால் உணர முடியும். அல்லேலூயா. ஓ ரபாபா நா சந்தாலா பாரபாதா ரபாக்கபாபாபானியா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தை கனப்பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்கிறவரே, ஜெபம் கேட்டீரையா? ஓ ரபாபா ரபோ சந்தாலா பாரபாதரே பிக்கபாபாபானியா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஓ ரபாபா ரபோ சந்தாலா பாரபிக்கபாபாபானியான பரபா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். ஓ ரபாபா ரபோ சந்தாலா பரபோ சந்தாரா பொக்கபாபாபானியா. ஆண்டருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆத்மாவிலே பலன் தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே தைரியத்தோடு இருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தைரியம் தந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹெய் ரபோ லபோ ஷபா ரபா ரபா துனி மிக்காபா தனமலபா ரபியான மரபா. ஜெபங்களை கேட்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஜபங்களை கேட்க நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறார். நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டது நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹோ ராபா பாபா ரபியானமோ சந்தாலா பாரபோக்கா பாபா பாபா. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இக்கட்டான நிலைமைகள் வரும்பொழுது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். அந்த ஜபங்களை எல்லாம் நீர் கேட்கிறீர்.
அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபங்களுக்கு நீர் இதுவரை எங்களுக்கு பதில் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே நான் கூப்பிடுறேன்ப்பா, எங்கள் ஜெபத்தை கேளுங்க, ஆண்டவரிடத்தை முறையிடுங்க. இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். நம்ம முறையிட முறையிட கூப்பிட கூப்பிட ஆண்டவர் நமக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹூரா பாபா ரிபிகா பாபா நா சந்தால பக்க பாபா ரியானமா. எல்லாரும் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நல்ல உற்சாகத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எங்க இருந்தாலும் முழங்கால் படிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டு அறையில் இருப்பீங்கன்னா நல்ல சததோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ராமா நஹா ஷதுல அபரபக்க பாதனமரபா. ஜெபங்களை கேட்கிறவர் ஆவியானவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தரபோரி பியக்கா ஷதுல பரபானி மியானமா. நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜபங்கள் இந்த நாட்களை தூபமாக எழும்பணும். ஜப தூபங்கள் எழும்பணும். ஜபம் ஒரு தூபம், ஜபம் ஒரு துதி. ஜபம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தை எட்டும். ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை எல்லாம் கேட்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய கூப்பிடுதலை கேளுங்க. ஆண்டவரே சொல்லி ஜபம் பண்ணுங்க. நீங்கள் எதை குறித்து கூப்பிடுறீங்களோ அதை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலுக்கெல்லாம் நீர் பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை கூப்பிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை கூப்பிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஜபத்திற்குரிய பதிலை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தூ ரமகா ஷதல பரபோ ரிபியா கபாபாதனமரபா. ஜபங்களை எல்லாம் கேட்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நம்ம சொல்லும், ஆண்டவரே என்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதான அந்த விசுவாசத்திற்காக நன்றி. என்னுடைய ஜபம் ஒருபோதும் வீணாய் போகவில்லை. அப்படி நான் ஜபம் பண்ணும்போது எனக்கு ஒரு மனதிற்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறது. ஆண்டவரே அந்த ஜபம் பண்ணும்பொழுது என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லி ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் நாம் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது மறுரூபம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி போன்றதான ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். நாம் மறுரூபமானால் தேசம் மறுரூபம் ஆகும். மறுரூபம் என்று சொல்லும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜபத்தின் மூலமாக சில மாற்றங்கள், ஜபத்தின் மூலமாக தேவன் சில மாற்றங்களை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த மாற்றங்களை நாம் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே நீர் என்னை மாற்றுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஜப வாழ்க்கையில் ஒரு மாற்றம், தனிப்பட்ட ஜீவியங்களில் ஒரு மாற்றம், நான் ஆராதனை செய்வதிலே ஒரு மாற்றம், கர்த்தரை துதிக்கும் துதியிலே ஒரு மாற்றம், வேதத்தை தியானிக்கும் தியானத்திலே ஒரு மாற்றம், வேத வசனங்களை படிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய மாற்றங்கள். ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் பெறப்பட்ட மாற்றத்தை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி. நீர் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாம் சிலருக்காக சபையில் சிலருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அவருடைய பெயர்களை சொல்லுகிறேன். நீங்கள் அவர்களுக்காக
மிக அந்த கண்ணீரோடு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பக்கத்தில் உள்ள கிராமத்திலிருந்து வரக்கூடியதான பாலு அப்படிங்கிறதான ஏவலூர்லேருந்து வரக்கூடிய அந்த சகோதரர், அவர் மிகுந்த மரண போராட்டத்துக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு பழைய நாட்களில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த குடிப்பழக்க வழக்கத்தினால் அவருடைய சரீரத்தில் மிகுந்த பலவீனமாக இருக்கிறார். டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் அவருக்காக தொடர்ந்து நேற்றெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கும் கேட்டேன், டாக்டர் எந்த பதிலும் சொல்லலை, உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் தொடர்ந்து மூன்றாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. இன்றைக்கு அவருடைய பெயர் பாலு. அவருக்காக நல்ல கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று அல்லது உட்கார்ந்தோ முழங்கால் படிக்கிட்டோ கொஞ்சம் கரம் உயர்த்தி கொஞ்சம் அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த சகோதரன் இப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறார். கர்த்தரந்த மகனை தொடும்படியாக பாலு என்கிற அந்த சகோதரர், அந்த பாலுவை ஆண்டவர் தொடும்படியாக நல்ல உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கூட ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த ஆத்மாவே முக்கியம். அவர்கள் இப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். தேவ நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அவருக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராதபடிக்கு அந்த அவருடைய கிட்னி, அவருடைய லங்ஸ், இந்த இடங்களில் பயங்கரமான பாதிப்பு இருக்கதா கேள்விப்படுறோம். ஆண்டவர் இந்த மகனை இந்த நாட்களில் தொடரும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹூரா பா ரபௌ ஷந்தல பௌ ரிபிக்கா பா லபௌ தரபா கரபா ஹீ ரபோ லபௌ ஷந்தர பக்கபா. தொடுங்கப்பா, அந்த சகோதரனை தொடுங்க ஆண்டவரே. அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே அவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அவரை தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரை நீ தொடுவதற்காக உமக்கு நன்றி. அவருடைய சர்வ பலவீனத்தை மாற்றுவதற்காக நன்றி. அவர் மேல் இருக்கக்கூடிய சகல பலவீனங்களையும் ஆண்டவர் நாட்கள் அடியோடு மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத கரம் அவரை தொடுவதற்காக நன்றி. தேவ கரம் அவரை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த மகனை நீர் தொடுங்கப்பா. ஐசுவல் இருக்கிறாருப்பா. மரண போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். மரண கண்ணிகள் தெரித்து போடட்டும் ஆண்டவரே. மரணத்தினுடைய கூறுகள் எல்லாம் அகன்று போவதாக. நான் மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நடந்தாலும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, தேவரே உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். எல்லா மரணத்தின் இருள், எல்லா அந்தகாரத்தின் இருள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அப்புறப்பட்டு போவதாக. மரண இருள், மரண இருள், எல்லா மரண இருளும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மரண இருள் இயேசுவின் நாமத்திலே அடியோடு அப்புறப்பட்டு போவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மரண இருளெல்லாம் மாறணும் ஆண்டவரே. மரணத்தின் பிடிகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மரணத்தின் அகோரங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சதல மோரு பகரபோ சந்தரபா கலபரபா. எல்லா மரணத்தினுடைய கோர பிடிகள், மரணத்தினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவைகள் அப்புறப்பட்டு போவதாக. அந்த மகனுக்கு தெய்வீக சுகம் உண்டாவதாக. அந்த மகனை நீர் தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக வல்லமை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக நன்மை அவரை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. பலவீனத்தின் கிரியைகள் மாறுவதாக. சர்ற உறுப்புகள் புதிதாக மாறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யுவீராக. சதல பௌ ரபா ரபௌ சந்தார பக்க பபலையான மாரபா ஹோ ரபா ரஹோ தரபலபௌ சந்தார பக்க பதன மரபலபா. ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த மகனை தொடணும். பலவீனத்தோடு இருக்கக்கூடியவங்களை ஆண்டவர் தொடணும். வியாதியின் படுக்கை இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் தொடணும். வேத வசனம் அவர்களை தொடட்டும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே மருத்துவரால் கைவிடப்பட்ட அந்த சகோதரனை நீ இந்த நாட்களிலே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அவர் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய நாமம் அந்த கிராமத்தில் தூசிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அப்பேற்பட்ட காரியங்களை நீர் தொடர்ந்து செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஷபாரபோ ரிபியக்காரபோ. தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். அந்த மகனுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். பீட்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். சகோதரர் பீட்டரை ஆண்டவர் நாட்களை தொடும்படியாக, நல்ல பலன் சுகம் ஆரோக்கியங்களை தரும்படியாக, அவருக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தரும்படியாக நம்ம எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சகோதரர்களை நீர் தொடுங்கப்பா. இவர்களெல்லாம் மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவருடைய எல்லா மரண பீதிகளையும் மரண பயத்தையும் மாற்றுங்கப்பா. ஹாலேலூயா. எல்லா ஜபங்களும் தூபம் போல எழும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூபம் போல ஜபங்கள் அந்த நாட்களில் எழும்புவதற்காக ஸ்தோத்திரம்.
ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்திலே விடுதலை நமக்கு உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஜெபம் எல்லா காரியங்களையும் செய்யும். ஜெபத்தின் மேல் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபம் ஒத்தாசையை அனுப்பும். ஜபத்தை நீர் கேட்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதில் தருகிறவர், ஜபத்திற்கு பதில் தருகிறவர், ஜபத்திற்கு பதில் தருகிறவர், ஜபத்திற்கு பதில் தருகிறவர், ஜபத்திற்கு பதில் தருகிறவர். ஜபத்தை கேட்கிறவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜபம் கேட்கப்பட்டிருக்க நம்பிக்கை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜபத்திலே எங்களுக்கு ஆழமான விசுவாசத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாட்களில் நாங்கள் வியாதிப்பட்டவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். அவர்கள் எல்லாருடைய ஜபத்தையும் நீர் கேட்கிறீர். அவர்களுக்காக வேண்டுதலை நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த வேண்டுதலை கேட்கிறீர். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசமாய் நாங்கள் ஜபித்து கொண்டு வருகிறோம். எல்லா ஜபங்களையும் நீ கேட்டதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.